ஹெட்லைன்ஸ் டிவி வியூவருக்கு சதீஷாவின் வணக்கங்கள். பொதுவா எங்களுடைய வியூவர்ஸ்க்கு நாங்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமான உலகியல் சார்ந்த விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கறதுல கவனம் செலுத்திக்கிட்டு வரோம். அதுலயும் முருகப்பெருமாள் அவர்களுடைய ஒவ்வொரு பதிவுமே எங்களுக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுத்துருக்கு எங்க வியூவர்ஸ்க்கு. இந்த பதிவுமே அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்க போகுது. ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நான் அவர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் வந்து அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவர் வந்து ரொம்ப ஆச்சரிய தகுந்த விதத்துல அதோடைய கிளிப்பிங் கூட நாங்க இந்த பதிவுலயே காமிக்கிறோம், பாருங்க. பார்த்துட்டு மறுபடியும் இந்த பதிவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கே புரியும் நான் எதை சொல்றேன்னு. ஆன்மீகங்கிறது ஒரு கலை. எனக்கு ஒரு பாவருக்குனா, நான் நித்தியானந்தா செத்தானந்தா அந்த ஆனந்தா இந்த ஆனந்தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு, எந்த ஆனந்தா வேணாலும் இரு, மூச்சு காத்த அரை மணி நேரம் நிறுத்த முடியுமா நீ சித்தர்னு சொல்றேன், இல்லைனாவா அரை மணி நேரம் 48 நாள் சாமி சிலையை கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள வச்சுதான் எடுப்போம். நான் உன்ன ஒரு 48 நாள்லாம் வேண்டாம், ஒரு அரை மணி நேரம் கடலுக்குள்ள முக்கிடுறேங்கிறேன். நான் சித்தர் தானே, அரை மணி நேரம் கடலுக்குள்ள முக்குவோம், யார் வந்து சித்தரா இருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். நித்யானந்தா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க உடல் நலிவு அடைஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்லாம் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம் ஜூன் மாசம். ஆனா இது ஐயா வந்து அப்பவே சொல்லிட்டாரு, அவர் வந்து சவாலே விட்டாரு, நீ என்ன பெரிய நீ வந்து கடவுள்னு சொல்ற, உன்னால தண்ணிக்குள்ளார முதல்ல முங்கி காமிக்க முடியுமா அப்படின்னாரு. அன்னைக்கு பதிவு எடுத்த உடனேயே அவர் சில விஷயங்கள் சொன்னாரு, அது நாங்க எங்களால காட்சிப்படுத்த முடியாத ஒரு விஷயங்கள். ஆனா இது இன்னைக்கு நடந்துருச்சு, அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்போ அப்பவே அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பதிவுக்குள்ளார போலாம். வணக்கம் முருகப்பெருமாள் ஐயா அவர்களே. பொதுவாகவே இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய பேர் வந்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, கடைசியா அவங்களே ஒண்ணும் இல்லாம காணா போயிடுறாங்க. அதை தான் நம்ம கண் கூட பார்க்கணும். எனக்கு அதுதான் பெரிய கொடுமையா இருக்கு. ஆன்மீகம்னா புனிதம், ஆன்மீகம்னா கலை, இருக்கிறதுலே மிக புனிதமான கலை. தற்காப்பு கலை தெரிஞ்ச ஒருத்தன் வந்து பெரிய மாந்திரவாதின்னு சொன்ன இடத்த வந்து பொசுக்குன்னு விரல வச்சுட்டான்னா நான் கை காலெல்லாம் எடுத்துக்கோ. கலைங்கிறது பல வகை, அரசியல் கலை, அரசு அரசியல் கலை, மருத்துவம் கலை, இன்னைக்கு மருத்துவம் கொலை, ஓகே, அரசியல் கலை, எல்லாமே கொலை, எல்லா கலைகளும் கொலை, விலை போனதால் கொலை, கலைமகள் விலை போனதால் வந்த விளைவு. கலைமகளை விற்றால் கலை தாயின்னு பேர் வச்சுட்டு தாயை விற்றவன் எல்லாம் பேசவே கூடாது. அதுதான் இப்ப இவருக்குமே நடந்துருச்சோ, நிகழ்ந்துருச்சோ. நம்ம கலை தாயின்னு பேர் வச்சு அதான் சொன்னேன், நான் இறைவன் சேவையை பெருந்தொண்டாக, இறை தொண்டு பெருந்து இறைனா உங்களுக்கு உணவு உணர்வு, அது சாப்பிட்டாதான் உணர்வு இருக்கும். ஆமா, அப்ப இறைக்கு பேர் வந்து கடவுள்னு பேர் வச்சிருக்கான், இறைக்கு பேர் தான் கடவுள்னு வச்சிருக்கானே தவிர நான் எல்லாத்துக்குமே தாயின்னு பேர் வச்சிருப்பான், அன்னத்துக்கு தாயின்னு பேர் வச்சிருப்பான், எல்லாத்துக்குமே தாயின்னு பேர் வச்சிருந்தாலும் அந்த உணவுக்கு தாய்க்கும் கடவுளுக்கும் ஒப்பிட்டு சொல்றான்னா தான் நீ எதுவும் பண்ண மாட்டேன், பண்றதே அவ்வளவும் துரோகம். இதுல நீ பண்றது, நீ வந்து கடவுளுக்கு வந்து நீ பண்ற வரைக்கும் நான் ஒண்ணுமே சொல்லல, நான் தான் என்னைக்கு சிவன் சொன்னியோ, இப்ப சிவன்கிறது காத்து, சந்திரன்கிறது நீர், நான் தான் அம்மன், நான் தான் சிவன் சொன்ன, எனக்கு அம்மனா காட்சி கொடுத்தேனா அது அருவம், நான் உடல் இதை அழுகிப்போம், இது மக்கிடும். ஆமா, அவங்களுடைய அருள் பரிபூரணமா இருக்குன்னு சொல்லுவேனே தவிர கடவுள்னு சொல்ல முடியாது. அவர் தான் சிவன் வேஷமே கட்டி ஆடினாரு, டான்ஸ் எல்லாம் அப்பவும் போய் சேர வேண்டியதான், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. வேற வழி, சிவன்கிறது காத்து சார், காத்துல கலந்துட வேண்டிதான். பாலராகு ஞானராகு ஒரு 18 வருஷம் அவனுடைய இல்ல, இப்ப இதுல ராகு வந்து ரொம்ப உச்சத்தை கொடுக்கும். ஞானத்தை சிறு வயசில் ஞானம் வருதுன்னா அதை நேர்வழி ராகு எதெல்லாம் கொடுக்குதோ அதை புடிங்கிடும். ஆரம்பத்துல சம பேர் இருந்திருக்கும், ஆமா இருந்துச்சு, கடைசியில பேர் பிச்சைக்காரனாக்கி தான் கொடுக்கும், அவளுக்கு புடிங்கி விட்டு அது அந்த கிரகங்கள் அந்த வேலையை செய்யும். ஆனா அவனுக்கு காளி அனுசரணை நல்லா இருந்தது, காளியினுடைய அனுசரணை அனுகிரகங்கள், அன்னையின் அனுகிரகம் எல்லாம் காளி. அதான் உங்களால எப்படி முன்னாடியே சொல்ல முடிஞ்சிச்சு அவரு இந்த மாதிரி? நான் எதையும் பிளான் பண்ணல, அவங்க சொன்னதா சொல்லிட்டீங்க நீங்க. எனக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவேனே தவிர இவங்களுக்கு இதை சொல்லணும் அதை சொல்லணும். இப்பவும் தலைமை பொறுப்புக்கு வந்து எச்சரிக்கை தான் விடுவேனே தவிர எனக்கு ஏன் ஒருத்தங்களை குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன்னா எனக்கு இதனால வர பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாது. புரியுது புரியுது, அது உங்களுடைய வேலை இல்லங்கிறீங்க. என்னுடைய வேலை இல்லங்கிறத விட எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது தேவையில்லை. ஏன்னா என்னை தேடி வரும் 10 எறும்புகளுக்கு உணவிடுவது என் வேலை. ஆனா நீங்க சொன்னது மாதிரியே செய்யணுமே தவிர வாங்க எல்லா எறும்புக்கும் நான் ஜோறு போடுவேன் அப்படின்னா ஏன்டா இருக்கும்? ஏன்னா ரொம்ப காலமும் இல்லை, நீங்க சொன்னது மே மாதம், ஜூன் மாதம் அப்படியே நடக்குது. அது
அது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. பிரபல ஒரு பக்கம் வந்து ரொம்ப எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்ற மாதிரி பாடிடுறாங்க. ஏன்னா அந்த வாக்கு சித்திங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. சரி, கிடைக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு தட்சணை வாங்காம யாராலையும் பார்ப்பது கிடையாது. அதுதான் நிகழ்காலத்துல இருக்கு. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பம்ங்கிறது இருக்கு, அதுக்கு ரொம்ப ஆசையும் படாத மனிதராக நீங்க இருக்கீங்க. தீராஜேந்திர சார் வீட்டுக்கு நான் 2-3 தடவை நேர்ல போயிருக்கேன். கீழே வெளியில வாட்ச்மேனை கூப்பிட்டு, அவருமே மெடிக்கல் அட்மிட்டர்லதான், வாட்ச்மேனை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னேன். ஓ அப்படியா? ஆமா, எனக்கு அது ஃபர்ஸ்ட் வந்து பேசினேன். அந்த இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லியாச்சு. நான் அதுக்கு மேல நம்ம என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு. இதே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் பரவாயில்லையப்பா, அவருக்கு அவருக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்கு. கேமரா பார்த்தாங்கன்னா நான் அதுல இருப்பேன். ஆமா, சிசிடிவி கேமரா. சிசிடிவி கேமராவில பார்த்தா எந்த மாதத்துல போனீங்கன்னு சொல்ல முடியுமா? 3 மாசம். அப்ப ஒரு தோராயமா பிப்ரவரி மார்ச் மாசம் பக்கம் அவங்க ஓட்டி பார்த்தாங்கன்னா பாத்துரலாம். அவங்கள 2-3 தடவை போயிருக்கேன். போயிட்டு வாட்ச்மேன் கூப்பிட்டு சொல்லி உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்துருந்துருக்காரு. அது அவங்களுக்கு அமைப்பு இல்லாம போயிட்டு இப்ப மீண்டும் வந்துருவாருன்னு நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஒரு உடல் நலிவுலேருந்து நான் எதுக்கும் உத்தரவாதம். ஏன்னா இன்னைக்கு வந்து இறை அனுகிரகம் கிடைக்கிறது, அது சம்பந்தப்பட்ட உங்களை போன்ற மனிதர்களை பார்ப்பதுங்கிறதே பெரிய விஷயம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அதுதான் அதுதான் உங்களை வந்து இன்னும் ஒரு படி வந்து உயர்த்தி காமிக்க வைக்குது. ஏன்னா வழக்கமா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் எதை நோக்கி ஓடுறாங்க? காசை நோக்கி ஓடுறாங்க. நீங்க அதிக பிச்சைட்டீங்க. நீ வெளிநாட்டுக்கு போனீங்கனாலே நீ அவன்கிட்ட பிச்சை எடுக்க போறன்னு போன பதிவுல சொல்லிட்டீங்க. நீங்க அதுக்கான ஆளாவும் இல்ல. அதுதான் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, இதுல இந்த இடத்துல நான் ஒரு விஷயம், உங்க அப்பா இருக்காரு, உங்க அப்பா கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்காரு, உங்க அப்பா கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்காரு, அந்த அண்ணனுக்கு நான் பையன். எனக்கு இப்படி ஒரு மல்டிபிள் ஒரு டேலண்ட் ஒரு பவர் இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்க சாமின்னு சொல்லுவீங்களா? வா தம்பி எப்படி இருக்குன்னு கேட்பீங்களா? சாதாரணமா தம்பி அந்த உறவு. எங்க ஊருக்குள்ள போகும்போது அண்ணா தம்பி மச்சான் மச்சான் நல்லா இருக்கு. என் ஊருக்குள்ள நான் உண்மையா இருக்கேன். ஊரை விட்டு வெளியே வந்தோட எப்படி சாமி ஆவீங்க? என் ஊருக்கான எவனை என்ன சாமின்னு கூப்பிடல. சாமி ஆடும்போது அந்த சாமியா நினைச்சு எனக்கு மாலை போடுறாங்க, மஞ்சள் அடிக்கிறாங்க, பூவா அள்ளி வீசுவாங்க. எங்க ஊர் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா வந்தாதான் நல்லா இருக்கும்னு மாதிரி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. ரொம்ப எளிமையா சொல்லிட்டீங்க, ரொம்ப அற்புதமான கருத்து. எளிமையா சொல்லிட்டீங்க. என் தம்பி என்ன வந்துடே வேணா அப்படிமா, நீ ஊருக்கு ஜாமி. என் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, எங்க ஊருக்கு நீங்க ஜாமியா இருங்க, எனக்கு இப்படி இருங்கம்மா. இல்ல, நான் என்ன சொல்றேன், பொதுமக்கள்கிட்டயே ஒரு காமன் சென்ஸாவே அவங்க யோசிக்கட்டுமே. உலகமெங்கிலும் ஷீரடி சாய்பாபாவுக்கு சன்னிதி இருக்கா? அவர் வாழ்ந்த காலத்துல தண்ணி என்ன சொல்லி சாய்பாபா அப்புறம் வைப்போம். அவர் ஜீன் எவன் கழுத்துல இருக்கு? நான் சொல்றேன், கர்த்தர் சித்தர் தாத்தம் பாபா எல்லாம் கடவுள்னா உன் ஜீனை உன்னை கஷ்டப்பட்டு உருவாக்கி அதனுடைய குணாதிசயங்கள் தாத்தா பாட்டி தாண்டா கடவுள். எவன் கட்டுறீங்க கோவில்? போய் கல்லறையில கட்டுறீங்க. அவங்க வாழுமிடம் கோவில் அப்படின்னு ஆச்சுன்னா தனியா கோயில் கட்டுறான். அவருக்கும் கிருஷ்ணர் பேர் சொல்லுவாங்களே, என்ன பேரு? சாய் ராம். ராம்னு சொன்னாலே அங்க ரெண்டு தாரத்தை கொடுத்து விட்டுருவான் அவன். அந்த அந்த வேலையை ராம்னால ராகும் புதனும் சேர்ந்துரும். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன், அதுக்கு அனுமதி கொடுங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, சாய்பாபாவுக்கு இன்னைக்கு உலகெங்கிலும் கோயில் இருக்கு. ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல அந்த மகான் தன்னை என்னவா சொல்லிக்கிட்டான்னா, என்னைய வணங்காதீங்க, நம்ம எல்லாருக்கும் இறைவன் மேல ஒருத்த. இப்ப நீங்க சொல்ற அதே கருத்தை தான் அவரு சொல்லிட்டு, ஒரு ஃபக்கீரா தான், ஃபக்கீர்னா ஒரு பிச்சைக்காரனா தான் தன்னைய காமிச்சுக்கிட்டு வாழ்ந்தார் இந்த உலகத்துல. ஆனா அவரெல்லாம் வணங்காம தான் தான் கடவுள்னு ஆன மனிதர்களை தான் நித்யானந்தா போன்ற மனிதர்கள் பின்னாடி ஏன் மக்கள் ஓடினாங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவருக்குமே அந்த இறைவனுடைய அனுகிரகம் இருந்ததுனால அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்ல சார், இங்க இருந்து தற்காப்பு கலை இந்த மாதிரி சில கலைகளை கத்துக்கிட்ட போதித்தர்மர் ஒரு நாட்டுக்கே கடவுள். எண்ணம் தான் இருக்கு. நீ அம்மா அப்பா இல்லாத ஒரு குழந்தை தத்து கொடுத்தா அந்த தாயை தாயின்னு கூப்பிடும். அப்பா அம்மா இருக்கிற ஒரு குழந்தை போயிட்டு இன்னொரு தாயை தாயின்னு கூப்பிட்டா ஓன் தாயினுடைய ஒரு தாயை பட்டினி போட்டு 100 தாய்க்கு சோறுட்டாலும் நீ அனாதை.
ரொம்ப அதே மாதிரி அற்புதமா சொல்றீங்க. பசுங்கன்று, எல் மான் கன்று, வாழைக்கன்று எல்லாமே கன்று. நீ ஊரெல்லாம் மரம் நட்டுட்டு அதை பாதுகாக்காம விட்டீனா அது உன் சந்ததியே அழிக்கும். கரெக்ட் கரெக்ட். இயன்றதை செய், முயற்சி செய், அவ்வளவுதான். முயன்றது உனக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்யணும். நாலு கண்ணு மரம் நட்டினா அந்த நாளை பாதுகாக்கணும். அதுவும் பிள்ளை மாதிரி, ஏன்னா அது உனக்கு நிழல் தரும், மூச்சு காத்தை தரும், உன்னை உயிரோடு வாழ வைக்கும். அதை போட்டு தெருவில் விட்டுட்டு வந்தீங்கன்னா உன் சந்ததி எப்படி இருக்கு? அப்போ இங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சாலும் உனக்கு என்ன முடியும் அதை மட்டும் செய்யணும், இயன்றதை மட்டும்தான் செய்யணும். நான் கடவுள்னு சொன்னா பிரபஞ்சத்தையே காக்கணும். அப்போ வைரஸே உன்னால நிறுத்தணும், உன் உடம்பே பாதுகாக்க முடியல. ஆமா, உன் உடலின் இயக்கத்தை கட்டுப்படுத்தவோ நிறுத்தவோ இயக்கவோ உன்னால முடியாது. நீ எப்படி மத்தது நேத்தப்பறம் வேற ஏதாவது திட்டிட போற வேண்டாம். சரி, இது போன்ற மனிதர்கள் தங்களை கடவுளா சொல்லிக்கிற எல்லாருக்குமே இதே கருத்து தான? யாரும் கிடையாது சார், சித்தர்னு யாரும் கிடையாது. கடவுள்ங்கிறது கற்பனை கெட்டாமல் நம் எண்ணத்தில் வாழ்பவன். நம் கண்ணுக்கு அன்னையும் பிதாவும் முன் அரி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன் அரி தெய்வம், அதாவது நமக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முன்னாடி அரியிடம் சென்றவர்கள் தெய்வம். அதான் சொன்ன திருப்பதியில் அரி வந்து இந்த உலகத்தை காக்கும் கடவுள் அப்படின்னு. அன்னையும் பிதாவும் முன் அரி தெய்வம். பிதா சுதன் பரிசுத்த அங்கே அப்பா அம்மா வந்துரும். ஆதியின் பெயரால் நாமத்தினாலேமா, அங்கேயே நம்ம அப்பா அம்மா தான் வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி போன பரிசுத்த ஆவியாம். இந்த கண்ணுக்கு தெரிந்த அந்த இரண்டு தெய்வங்கள் இருந்தாலுமே அங்க இன்னொருத்த நபிகள் நாயகத்தினுடைய இது வச்சுதான் பேசுவாங்க. இங்க எல்லா மதத்திலுமே தன் மூதாதையரை நிறுத்தி தான் இறைவனை தேடுறாங்க. ஓர வழிமுறை பூரா நம் முன்னோர்கள் நம்மளை படைத்தவர் கடவுள்னா, நம்மளை வித்திட்டவன் இறைவன், விதைத்தவன் மனிதன். கரெக்ட். ஒரு விதைய நீ விதைக்கிறேன்னா அதனுடைய அணுவு தகுந்த மாதிரிதான். செடி ஒரு பூ காய்க்குது விழுந்துருது, ஒரு மரம் நட்டுறோம் பூ பூத்து பூத்து விழுந்துகிட்டே இருக்கு. அந்த மரத்தை கொண்டு போய் நீங்க அதனுடைய விழுதுகளையோ விதையோ கொண்டு போய் போடுவீங்களா? நல்லா காய்க்கிற மரத்தை போடுவீங்களா? காய்க்கிற மரத்தை தான் போடும். நம்மால் என்ன பண்ணுவான்னா, என்ன பண்றேன்னா, நம்ம சந்ததியை பூக்குற மாதிரி இருக்குன்னா அதுக்குண்டான உரத்தையும் மருந்தையும் நீரையும் இட்டினா தானா காய்ச்சிட்டு போகும். ஆமா ஆமா. அப்போ வேருக்கு கீழே இருக்கிற ஆணி வேர் முக்கியமா, சுத்தி இருக்கிற விழுதுகள் முக்கியமா? ஆணி வேர் தான் முக்கியம். ஆணி வேர் இல்லைன்னா விழுதுகள் இல்லைன்னா மரம் சாஞ்சிரும். ஆமா. அப்ப ஆணி வேருங்கிறது தந்தை குலசாமி ஒண்ணுன்னா, சுத்தி இருக்கிற தெய்வம் பூரா சீர்வழி, தாய்மாமே சீரு, அத்தை சீரு, சித்தி சீரு, சித்தப்பன் சீரு, இல்லைன்னா உன் குடும்பம் கட்டிடும். அப்ப சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து மூதா இருக்கு. அப்ப அதனாலதான் எட்டு வழி தெய்வம் கர்மா. இதைத்தான் நான் சொல்றேன், அதனாலதான் காப்பாற்றப்படுது இந்த உயிர்கள், இல்லைன்னா கஷ்டம். முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லையெனில் கண்ட கண்ட நோய் வரும். எந்தெந்த உறவுகள் விட்டு போச்சு அந்தந்த நோய் வரும், அந்தந்த பிரச்சனைகள் வரும். சோ உங்க ஒவ்வொருத்தருடைய குல தெய்வம் அவங்க குடும்பத்துக்குள்ளாரதான் இருக்கு. இது போன்ற மனிதர்களை நோக்கி ஓடாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஒரே வார்த்தை, எவனை நோக்கி போய் புத்தி பிசா பிரயோஜனம் கிடையாது. அதை கண் யாகம் பண்ணியோ, ஒரு ஹோமம் பண்ணியோ, ஒரு கட்டெரும்புக்கு இது பண்ணும். ஏன் பார்ப்பனர்கள் தன் வீட்டில் யாகமோ ஹோமமோ பண்ண மாட்டாங்க, தன் வீட்டில் பண்ண மாட்டாங்க. ஏன் அடுத்தவங்க வீட்டுல பண்றீங்க? நான் என் வீட்டுல பண்ண மாட்டேன்ப்பா, மடத்துல பண்ணுவேன். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க. ஆமா, என்ன கொடுமை இது! தன் வீட்டில் பண்ணாத ஒரு விஷயத்தை எப்படி அடுத்தவங்க வீட்டுல நீங்க பண்ணுவீங்க? அது எப்படி நியாயமாகும், தர்மமாகும்? தர்மத்தை மீறியவர்களுக்கு அந்த தர்மத்தின் தலைவர் நாராயணனே பதில் சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா நீங்க நாராயணன் பிள்ளைகள் சொன்னா அவனே தண்டிச்சுட்டு போயிடுவான். கரெக்ட். அது அதுதான் நடந்துகிட்டும் இருக்கு உலகெங்கிலும். ரொம்ப நிறைய நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க. குடும்பத்தில் புற்று இல்லாத குடும்பமே இருக்கு. அது இன்னொரு பதிவுல கூட சொல்லிருந்தீங்க. மீண்டும் சந்திப்போம், இன்னும் நிறைய தகவல்கள் பேசுவோம். நன்றி ஐயா, நன்றி.